ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுவாரஸ்யமான பல வீடியோக்களை தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகிற திரைப்படம் வந்து மாஸ்டர் திரைப்படம். ரொம்ப நாளாக எல்லாருமே எதிர்பார்த்துருந்த ஒரு படம் மாஸ்டர் திரைப்படம். என்னடா அப்படி இந்த மாஸ்டர் படத்தில் இருக்குது அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தீங்க. கண்டிப்பாக வந்து நிறைய விஷயம் இந்த மாஸ்டர் படத்தில் இருக்குது. அந்த வார்த்தை ஒரு மாதிரி வண்டிகளை ஓடிட்டே இருக்காங்க. இப்போ தான் ஓடிடி தளத்தில் பார்த்துட்டு வரேன். தியேட்டரில் வேறு பார்த்தாச்சு இந்த படம். ஏப்ரல் மாதம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு திரைப்படம். என்ன வரை ரிலீஸ் ஆயிருக்கு? இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில், அனிருத்தினுடைய இசையில், சத்யன் சூரியன் ஒளிப்பதிவில் வந்து வெளியாக இருக்க படம் தான் இந்த மாஸ்டர் திரைப்படம். மாஸ்டர் திரைப்படத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸ்பெஷலாக வந்து தளபதி விஜய், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, அன்ரியா, சாந்தனு, மாளவிகா மோகன் என்று நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட கேரக்டர் எல்லாமே வந்து சிறப்பாக செய்திருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து தளபதி விஜயோட வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. அந்த ஸ்க்ரீன் பேஸை வந்து சரியாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். தளபதி விஜய், தளபதி விஜய் வந்து ஜேடி அப்படின்னு ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் வந்து ஒரு மது போதைக்கு அடிமையான ஒரு கேரக்டரில் இருந்து அதுக்கு பிறகு வந்து எப்படி அந்த சீர்திருத்தத்தில் இருக்கிற மாணவர்களை வந்து சீர்திருத்த வைக்கிறார் அப்படின்றது தான் வந்து இந்த மாஸ்டர் படத்தோடைய ஒன்லைன் கதை. அந்த ஸ்டூடெண்ட் இவ்வளோ பிரச்சனை பண்ணுற பையனா பேசாமல் டிஸ்மிஸ் பண்ணிடலாம்ல. ஜேடி ஸ்டூடெண்ட் இல்லைம்மா, ப்ரொஃபஸர். பவானி என்ற ஒரு கேரக்டரில் வந்து விஜய் சேதுபதி ஆக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே வந்து அந்த பவானி என்ற கேரக்டரை வந்து சிறப்பாக வந்து விஜய் சேதுபதி ஆக்ட் பண்ணியிருக்கிறது பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஃபுல் ஸ்டோரியே இந்த ரெண்டு பேரை வச்சுட்டு தான் போகுது. அதில் வந்து இதில் வந்து மாளவிகா மோகன் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஜூஸ்வலா பண்ணுற கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹீரோயின் என்ன விஷயம் பண்ணுவாங்களோ அதை தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய புதுமுகங்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். குழந்தை நட்சத்திரமாக நடித்தவங்க வந்து பிறகு வெள்ளித்திரையில் வந்து வாரது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதேபோல் பல சமூக வலைதளங்களில் வந்து பிரபல்யமாக இருக்கிறவங்கள வந்து இந்த படத்துக்கு வந்து பயன்படுத்தியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். கத்தி படத்துக்கு வர பிறகு வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அனிருத் வந்து விஜயோட. அந்தளவுக்கு வந்து மியூசிக்கில் வந்து வித்தியாசமான எஃபெக்டில் ஃபுல்லாக காட்டியிருக்காரு. ஃபஸ்ட்டாக வந்து அந்த பாத்தி கம்மிங் சாங் வந்து ஃபஸ்ட் டைம் தியேட்டரில் பார்க்கும்போது வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு வந்து விஜய் வந்து வழக்கம் போல் வந்து டான்ஸில் வந்து இந்த இடத்துலையும் வந்து குறை விடாமல் பண்ணியிருக்காரு. ஒரு வார்த்தைக்கு எங்கேருந்து இவ்வளோ தெரியும் வந்துச்சு. வளமையான விஜய் படமாகண்டாலும் இல்லை, வளமையான லோகேஷ் கனகராஜ் படமாண்டாலும் வந்து இந்த படத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்டோடு சேர்த்து விஜய்க்கான எலிமெண்ட்ஸை வந்து சரியாக பயன்படுத்தியிருக்காராண்டா வந்து சில இடங்களில் அதை வந்து தவற விட்டுருக்காரு. அதுதான் வந்து இந்த படத்தோடைய மைனஸாக இருக்குது. அதே மாதிரி டியூரேஷன் வந்து அதிகமாக இருக்குது இந்த படத்துக்கு. வந்து ஒரு 2 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கிட்ட வந்து இந்த படம் ஓடுது. மீண்டும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் எஸ் ஏ நிலான். வணக்கம் நேர்களே.